ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் எபிசோட் 3. என்னென்னா, காலம் வந்து எப்படி மார்க்கிங் பண்ணலாம், காலத்தை பிளேஸ் பண்ணதுக்கு என்னென்னலாம் பார்க்கணும், காலத்தை இப்போ நீங்கள் பிளேஸ் பண்ணுறீங்கன்னா அதில் என்னென்ன ப்ரொசீஜர்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் ரெண்டு வீடியோ போட்டிருப்பேன் சேனலாக, எஸ்கேவேஷன் வீடியோவும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டிங் வீடியோ, பிசிசி வீடியோவும் நான் வந்து போட்டிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த காலம் சம்மந்தமானது, பிளேஸிங்கும் அந்த மார்க்கிங் சம்மந்தமான வீடியோ. அந்த ரெண்டு வீடியோ பார்க்கலாம், அதை பார்த்து இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ள போடக்கு முன்னாடி நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் நம்ம வந்து அந்த சைட்டு, அந்த 100x26 சரிங்களா, இன்னரு அவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா 100x127 சரிங்களா. இதுதான் நம்மளுக்கு வந்து ஸ்பேஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளானில் வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கேருந்து இதுதான் நம்மளுக்கு வந்து பவுண்ட்ரி லைன், இடத்தோட பவுண்ட்ரி லைன் அந்த கல் தான். இந்த கல்லுலேருந்து 2 அடி, இந்த கல்லுலேருந்து 2 அடி சரிங்களா, அதுதான் நம்மளோட பிளானு. ஃப்ரெண்டுலேருந்து நம்மளுக்கு அந்த ரோட் லெவல்லேருந்து 19 அடி சரிங்களா, இதுதான் நம்மளுக்கு வந்து பிளான் அமைப்பு சரிங்களா. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ வந்து மூணாம் மாட்டத்துக்கு நம்ம வந்து பார்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் வந்து கொஞ்சம் திருவிப்பே இருக்குது சரிங்களா, கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி நம்மளுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அங்கே 4 அடி ஆயிடுது, இங்கே நம்மளுக்கு 2 அடி ஆயிடுது சரிங்களா. இது ஒன்று தான் சரிங்களா, வேறு ஒரு ஃபால்ட்டும் இல்லை. இப்போ அப்படி நம்ம அங்கே 4 அடி, இங்கே 2 அடிங்கல, இங்கேருந்து நம்ம வந்து அவுட்ரை பிடிக்கும். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்மளுக்கு வந்து மூணாம் மாட்டத்துக்கு பார்க்கறதுக்காண்டி, மூணாம் மாட்டத்து நம்ம யாருமே ஃபவுண்டேஷன் மாற்றிங்களா, இங்கே கல்லுக்கு கல்லாம் வச்சாச்சு. இங்கேருந்து சரிங்களா, அந்த பேக்குள்ள பவுண்ட்ரியை நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. நம்ம பேக்குள்ள பவுண்ட்ரியை போட்டு இங்கேருந்து நம்ம வந்து 101 அடியாக நம்மளுக்கு அந்த படியோடு சேர்த்து 110.5 சரிங்களா, 111 இன்ச் 111.5 அடி அந்த அவுட்டரில் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணிட்டு ஒவ்வொரு காலத்துக்குள்ள ஸ்பேஸிங் எவ்வளோன்னு பார்க்கணும். நம்ம வந்து 12.5 வச்சுருக்கோம். இப்போ இந்த காலத்துக்கும் அந்த காலத்துக்கும் ஸ்பேஸிங் வந்து அவுட்டரில் வந்து 12.5. அப்போ அந்த 12.5 ஒரு லைனு, ஒரு நூல், இந்த பவுண்ட்ரியில் ஒரு நூல், அந்த 12.5 ஒரு நூல் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து நம்ம அந்த காலத்தை வந்து டிராயிங் பண்ணிடலாம். இந்த நான் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க, இது உங்களுக்கு காலத்தை தெரியுதான்னு தெரியல. காலத்து கீழே நாங்கள் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இங்கேருந்து இந்த கால அந்த பவுண்ட்ரியிலேருந்து 12.5 வச்சு இந்த காலத்தோட அவுட்ரு சரிங்களா, இங்கேருந்து ஒரு லெவல் ஒரு 12.5, அங்கே ஒரு ஆணி பிக் அடிச்சுட்டு, அங்கே ஒரு ஆணி பிக் அடிச்சு விட்டுட்டு ஒரு பவுண்ட்ரியில் ஒரு நூலை போட்டு விட்ருக்கோம். நூலை போட்டு இங்கேருந்து யாருனே ஒரு நூல் போட்டிருக்கோமா, ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற தான் அந்த கார்னர். அந்த கார்னர்லேருந்து அந்த கார்னராக தான் அந்த கார்னர், அந்த கார்னர்லேருந்து ஒரு 1.5 அடி நமக்கு, ஏன்னா அங்கே 1.5 தான் காலம் போடுதோம். 1.5 இங்கேருந்து ஒரு 1.5 அடி வேறு, அதோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 3/4 அடி சரிங்களா. இப்படி ஒரு டிராயிங் வரைஞ்சிருக்கோம். அதே மாதிரி இங்கேருந்து ஒரு 12.5, அந்த நூல் நம்ம போட்டிருக்கோமா, அந்த நூல்லேருந்து ஒரு 12.5 எடுத்து அப்படியே ஆப்போசிட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆப்போசிட் எவ்வளோ ஸ்பேஸிங்கோ அந்த ஆப்போசிட் அடித்து நம்ம வந்து அந்த காலத்தோட ஸ்பேஸை மட்டும் வரைஞ்சிருக்கோம். அடுத்து காலத்தை நம்ம வந்து ஊனையில் பிளேஸ் பண்ணையில் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, இதை நம்ம வந்து பிளேஸ் பண்ணி முடித்தோடனே அந்த நம்ம சுற்றி வரைஞ்சிருக்கிறத வந்து 1.5 கவரோடு வரைஞ்சிருப்போம். ஆனால் நம்ம இதில் வந்து 1.5 கவரை கழிச்சிருப்போம். இங்கே நம்மளுக்கு வந்து 3/4 6 இன்ச் தான் இருக்கும், 9 இன்ச்ங்கிறது 1.5ங்கிறது 1.25 தான் இருக்கும். ஏன்னா இந்த பக்கம் 1.5, இந்த பக்கம் 1.5 போயிடும் சரிங்களா. அப்போ மீதி இருக்கிறத வந்து நம்ம வந்து கழித்து இதில் வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிடுறோம். கவரை வந்து கழித்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிடுறோம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்னா, இங்கேருந்து நம்ம வந்து இந்த சரத்தை வந்து செக் பண்ணிக்கணும். சரத்தை வந்து நம்ம கரெக்டாக தான் செக் பண்ணியிருக்கோம். அது நான் முதலே சொன்னேன் சரிங்களா, எப்படி ப்ளேஸ் பண்ணணும்னு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒட்ட ஒட்டு செக் பண்ணணும் சரிங்களா. இந்த இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா அப்படிங்கிறக்காண்டி வந்து மேலேருந்து நம்ம ப்ளம்பாக, இந்த கார்னருக்கும் இந்த கார்னருக்கும் ப்ளம்பாக போட்டு செக் பண்ணணும். அந்த சைடும் ப்ளம்பாக போட்டு செக் பண்ணிக்கணும். அவ்வளோதான் சரிங்களா. செக் பண்ணிவிட்டு இந்த கீழே எதுவும் மண் எதுவும் இருந்தது அப்படின்னா, காங்கிரீட் போடுறதுக்கு முன்னக்குட்டி ஃபூட்டிங்க்கு முன்னக்குட்டி சுற்றி வந்து க்ளீன் பண்ணிக்கணும் சரிங்களா. நம்ம வந்து இந்த தண்ணி விட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கணும், க்ளீன் பண்ணிக்கணும். சுற்றி வந்து வேறு உங்களுக்கு வந்து இதில் வந்து அவளை நான் வந்து மார்க் பண்ண வீடியோ கொஞ்சம் காட்டுறேன் சரிங்களா, அதை கொஞ்சம் கடைசி அவளை நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். வந்து பார்த்தேன் இதான் மார்க் பண்ணி, இதை வந்து நம்ம வந்து காலம் இன்னும் ப்ளேஸ் பண்ணல, நம்ம தான் பண்ணணும். இதுதான் மார்க்கிங் சரிங்களா. நம்ம வந்து இந்த அவங்களுக்கு நான் நூல் கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடோட அவுட்ரு பவுண்ட்ரி சரிங்களா. ஃப்ரண்ட் சைடோட பவுண்ட்ரி நம்ம அங்கேருந்து சொன்னால் அந்த 111 அடி 1.5 இன்ச்சை வச்சு இந்த பவுண்ட்ரியை மார்க் பண்ணியிருந்தோம். இந்த பவுண்ட்ரிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கிட்டேன். லைன் போட்டுக்கிட்டு அங்கேருந்து அந்த பவுண்ட்ரிக்கு ஒரு லைன் நூல் இருக்குது. இப்போ அந்த நூல்லேருந்து நம்ம இது ஆப்செட் எவ்வளோனா 14 அடி. இப்போ அந்த நூல்லேருந்து ஆப்செட் 14 அடி எடுத்துட்டோம்.
எடுத்துட்டு இங்கே ஒரு நூலை போட்டிருந்தோம். போட்டோன்னே இப்போ ரெண்டு மிட் பாயிண்ட் இடம் தான் நம்மளுக்கு வந்து கார்னர் சரிங்களா. இந்த கார்னர் தான் அந்த காலத்தோட கார்னர் சரிங்களா. இந்த கார்னரில் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா முக்காவுக்கு ஒன்றே கால். அப்போ முக்கா இங்கேருந்து ஒரு முக்கால் அடி ஆப்செட்டு, இங்கேருந்து ஒரு முக்கால் அடி ஆப்செட்டு, இங்கேருந்து ஒரு ஒன்றே கால் அடி ஆப்செட்டு. உடனே உங்களுக்கு அந்த காலம் வந்துடும். இதில் வந்து நம்ம அந்த காலத்தை ப்ளேஸ் பண்ணிடலாம் சரிங்களா. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன். இது உங்களுக்கு புரியலாம் மறுபடியும் இந்த வீடியோ பாருங்கள், கட்டாயம் புரியும் சரிங்களா. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது இப்போ வந்து காலம் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மார்க்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ சரிங்களா, ஏதாவது பிளான் செக்ஸில் ட்ராயிங் ஏதாவது இன்னும் கீழே என்னோடய நம்பர் இருக்குது, நீங்கள் கான்டாக்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.